ஜெய் சிவசேனாவின் மூத்த தலைவர் ஐயா குமர் ராஜா அவர்களின் 2வது ஆண்டு வீர வணக்கம் மற்றும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த இந்து எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு ஒரு 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெற்றது. 1, குமார ராஜா நினைவு நாள் அடுத்த 6 ஆண்டுக்குள் தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நாங்கள் செயல்படுவோம், இந்து மக்களுக்காக போராடுவோம் என்பது சபதத்திருக்கிறோம். அது 1. தமிழகத்தில் குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் மதுபானம் நடத்துவதற்கு தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது. 2, பூர்ண மதுவிலக்கு. பூர்ண மதுவிலக்குலாம் அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம யாரு செய்யணும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அனுமதியே இல்லாத மசூதிகள் சர்ச்செல்லாம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உடனடியாக தமிழக அரசு அகற்ற வேண்டும். இந்து மக்களுக்கான எந்த சலுகையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. ஆகையால் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுக்கான அனைத்து சலுகைகளும் சேர்ந்து மதுபான கடைகளை குறிப்பிட்ட நேரம் வரை நடத்தி மீதி நேரங்களை அதை தடை செய்ய வேண்டும். அதை அத்துமீறி நடத்துவதற்கு மீது உடனடியாக நடவடிக்கை வேண்டும். தமிழகத்திலே பாலியல் தொந்தரவு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு கஞ்சா கலாச்சாரம் ஊரடி கொண்டிருக்கின்றது. அந்த கஞ்சா கலாச்சாரத்தை உடனடியாக இரும்புக்கரம் கொண்டு காவல்துறை அடக்க வேண்டும். அதுக்கு துணை போகக்கூடிய எந்த அரசு அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகத்தில் இந்து பரிவாரும் மற்ற அமைப்புகள் இந்து அமைப்புகள் மொத்தம் சேர்ந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் கொடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் வந்து பட்டியலின மக்களை வந்து கோயிலுக்குள்ள விடலைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் வந்து என்ன விஷயம்னா, எது நடந்தாலும் இந்து அமைப்புகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக இது வந்து ஒரு பொழுதும் நாங்கள் எந்த இனத்து மக்களையும் ஒரு பொழுதும் நாங்கள் ஒதுக்குவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் எங்கள் அணியில் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக தோழனுக்கு தோழனாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுக்கு உண்மையான காரணகர்த்தா யாரோ அவர்களை கண்டுபிடித்து நாங்களே தண்டனை பெற்றுத் தருவோம். ஏன்னா இப்போ கோயில் நிர்வாகம் கூட சொல்லலை, அங்கே இருக்கிற வந்து மாற்று சாதியினரை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதை விட மாட்டாங்க. மாற்று சாதியை சேர்ந்தவங்கன்னா இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இல்லையே, திராவிட மாடலை சார்ந்தவர்கள் அவங்க தான். ஐயா அம்பேத்கர் வந்து அன்னைக்கு வந்து சட்டத்தை ஏற்றும் போது பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, அன்னைக்கு பிராமண சமுதாயமாக இருக்கக்கூடிய காந்தியும் நேருவும் போன்றவர்கள் தானே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால தானே ஐயா வந்து அமைச்சர் பதவி வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணி வெளியே வந்தார். ஆனால் அதை சொல்லாமல் பிராமண சமுதாயம்னு சொன்னால், நாதராம் கோட்சே பிராமண சமுதாயம் தான், ஆனால் அவர் இந்து மதத்தை வருவாலும் இந்து மதத்துக்காகவோ பிராமண சமுதாயத்துக்காக அவர் பாடுபடலையே, ஒட்டுமொத்த இந்துக்களுக்காக தானே பாடுபட்டார். திமுக திராவிட மாடல் அரசு தான் பின்னணியில் இருக்கிறாங்க. நல்லவர்கள்லாம் இருக்கத்தான் செய்கின்றார், பூஜிக்கின்றானோ காதலிக்கின்றானோ அவனெல்லாம் இந்திய தேசத்துக்கு சொந்தக்காரன் தான். ஜமாத்துன்னு ஒண்ணு வச்சுக்கிடுவாங்க, திருச்சபைன்னு ஒண்ணு வச்சுக்கிடுவாங்க. உங்கள் காலில் விழுந்து வாக்கு கேட்பதில் எங்களுக்கு சங்கடம் இல்லை, ஆனால் நான் வாக்கு கேட்டு வரும்போது ஒரு இஸ்லாம் காலில் ஒரு கிறிஸ்தவன் காலில் விழ வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகவே தீரியமான ஒரு கோரிக்கை இங்க வச்சிருக்காரு. அந்த கோரிக்கையில பங்களாதேஷ் என்ன காரணம்னா, சொன்னீர்கள் அக்கா கனிமொழி தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணதாதான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம். இப்ப அந்த அம்மா அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்கன்னா, அப்படி சொல்லல, நீங்க கேட்டு பாருங்க, நாங்க அப்படி சொல்லலைங்க. கால நேரம் கருதி மதுபானம் விற்பனை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா. அம்பேத்கரோட பலி என்னங்க, அவர் என்ன சொன்னாரு, பௌத்த மதத்துக்கு போனாரு. நீ நல்ல ஒரு தனித்தினத்தின் தலைவனாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் மதமாற்றி கழித்து செல்ல வேண்டுமா இல்லையா? அதை விட்டுட்டு இவர் சொல்றாரு, நாங்கள் வந்து அம்பேத்கர் போல வாங்க.